ஹலோ ஆல், வெல்கம் டு ப்ரெஷர்ஸ் வீலாக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து குற்றாலம் பார்டர் ரஹ்மத் கடை. ஸோ நாங்கள் குற்றாலம் போயிருக்கும் போது பார்டர் ரஹ்மத் கடையில் தான் வந்து சாப்பிட்டோம். ஸோ அந்த கடையில் ஃபுல் ஃபுட் டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இங்கே நாங்கள் என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போதே வந்து பரோட்டா வந்து மாஸ்டர்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, பெசஞ்சு சுட ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. நாங்கள் ஆக்சுவலாக உள்ளே சீட்டு வந்து இல்லை, ரொம்ப ஃபுல்லாக இருந்ததால் நாங்கள் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கேப்பில் வந்து இந்த பரோட்டாவெல்லாம் பார்க்கறது வந்து இன்னும் எங்களுக்கு வந்து பசி ரொம்ப எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கே நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு நாங்கள் உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடியானோம். இதனோட செகண்ட் டைம் விசிட் இந்த கடைக்கு வர்றது. நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது டிசைர் ஆகிட்டேன் இந்த கடையில் தான் நம்ம எப்போ குற்றாலம் வந்தாலும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கடை வந்து ரொம்ப வருஷமாக வந்து தே பீன் ரன்னிங் திஸ் ஹோட்டல். இந்த கடை வந்து ரொம்ப பேர் போன கடை. அண்ட் சென்னையிலையும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க குற்றாலம் பார்டர் கடை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கெல்லாம் இல்லாத டேஸ்ட் வந்து இங்கே தான் வரும். ஏன்னா இதுதான் வந்து மெயின் பிரான்ச்சு. இங்கேருந்து தான் வந்து அவங்க வந்து இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாலாம் வந்து கொண்டு வந்த பிரான்ச் இது தான். ஸோ இந்த இடத்துல டேஸ்ட் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும். அண்ட் இதை நான் சொல்கிறத விட நீங்கள் கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா, டேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னு. இங்கே இந்த கடையில் பரோட்டாவை விட அதிகமான ஃபேமஸான ஒரு டிஷ் வந்து இந்த பொரிச்ச காடை தான். ஸோ இந்த காடையை வந்து அவங்க தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறாங்க. உங்களுக்கு அது சாப்பிடும்போது தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு. நான் வந்து ரொம்ப காடை சாப்பிட்ற பர்சன் கிடையாது, பட் இந்த கடைக்கு வந்த பிறகு ஃபஸ்ட்டு இங்கே தான் நான் காடை சாப்பிட ஆரம்பித்தேன். இங்கே சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்து காடை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே வந்து அந்த ஸ்பெஷாலிட்டேரியன் டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஐட்டம் வந்து இங்கே இருக்கிற வந்து காடை, அந்த பொரிச்ச காடைன்னு சொல்லுவாங்க. இங்கே ஆளுங்களோட கூட்டம் வந்து வந்த மாதிரியே வந்து இருக்காங்க. க்ரௌடு வந்து வந்துட்டே இருக்காங்க, போய்கிட்டே இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய க்ரௌடு வந்துட்டே இருக்கு. அதே மாதிரியே இவ்வளோ பேர் இருந்தாலும் அங்கே சர்வீஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கு. எல்லாருமே வந்து உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சர்வீஸ் பார்த்துக்கிறவங்க எல்லாருமே வந்து ஜென்ஸ் தான் நான் பார்த்த வரைக்கும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து நல்லா கவனித்து எல்லாருக்கும் சீட் இருக்கா, எல்லாரும் கரெக்டாக சாப்பிட்றாங்களா, எல்லாருக்கும் எல்லா ஐட்டம் வந்துருச்சா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக வந்து பார்த்துக்கிறாங்க. அங்கே சர்விங்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் இருக்கு. அண்ட் இங்கே சால்னா வந்து பெரிய டபரால வந்து எடுத்துகிட்டு வராங்க, அப்படியே சர்வ் பண்ணுறாங்க, திருப்பி காலி ஆகுது, திருப்பி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரியே வந்து காடையும் வந்து பொறிச்சது பொறிச்ச மாதிரியே வந்து இருக்காங்க. ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அவ்வளோ சேல்ஸ் வந்து ஆகிக்கிட்டே இருக்கு இவங்களுக்கு. அண்ட் வர க்ரௌடு வந்து மிக்ஸ்டு க்ரௌடாக இருக்காங்க. ஃபேமிலியாகவும் வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஹோட்டலாக தான் இருக்குது. அண்ட் ப்ரைஸஸும் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கிறதால க்ரௌட் வந்து செம்மையாக வந்து பிச்சுட்டு போகுதுங்க. ஸோ இந்த கடைக்கு நீங்கள் வரீங்கன்னா மத்தியானமும் வரலாம், நைட்டும் வரலாம். பட் நைட்டு வந்து ரொம்ப லைவ்லியாக இருக்கும் இந்த பிளேஸு பார்க்குறதுக்கு. பரோட்டா சுடுறது, அப்புறம் இந்த காடையெல்லாம் பொறிக்கிறது, அதெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப லைவ்லியாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இங்கே இருக்கிற சால்னா வந்து வேறு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எஸ்பெஷலி தனியாக ஒரு சைட் டிஷ் ஆர்டர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் நாங்கள் இலையை விரித்த உடனே ஃபஸ்ட்டு எங்களோட தட்டுக்கு வந்தது வந்து இந்த பரோட்டா தான் வந்தது. இந்த பரோட்டா வந்த உடனே ஆளாளுக்கு ஒன்று சொல்லி பிரிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம் வந்து காடை, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி, அப்புறம் சால்னா, அவங்க கொடுக்குற சால்னா வந்து நாங்கள் பேசிக்காக வாங்கினோங்க. ஏன்னா அதுவே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தனியாக நீங்கள் எதுவும் கிரேவி இதுக்காக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் அந்த பரோட்டாவை அப்படியே பிச்சு கொஞ்சம் அந்த காடையை எடுத்து வச்சுக்கிட்டு அதோடு சேர்ந்து கொஞ்சம் கலக்கியை கலக்கி சாப்பிட்டோன்னா மை காட், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் எங்கள் பிளேட்டை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். கண்ணுக்கு அப்படியே வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த கடையில் சஃபிஷியண்டான கார் பார்க்கிங்கும் இருக்குது. ஸோ நீங்கள் காரில் வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் இந்த கடையிலேருந்து நாங்கள் வெளியே வரும்போதே வந்து ஒரு பீடா ஸ்டால் இருக்குது. அந்த பீடா ஸ்டாலும் வந்து ரஹ்மத் கடையோடதே தான். ஸோ இந்த அண்ணாக்கிட்ட நாங்கள் நிறைய நேரமாக நின்று பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய பீடா வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இங்கே வந்து ஸ்பெஷல் பீடா இருந்தது, ஐஸ் பீடா இருந்தது, ஃபயர் பீடா இருந்தது. ஸோ நானும் வந்து ஃபயர் பீடா ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு ரொம்ப பயமாக இருந்தது, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி விட்டுட்டாங்க. அண்டு இந்த பீடாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எல்லாமே இவங்களே வந்து வீட்லேயே வந்து பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு ஸோ இந்த அண்ணாக்கிட்ட நாங்கள் நிறைய நேரம் பேசிகிட்டு இருந்ததில் எங்களுக்கு ஒரு டிப் கொடுத்தாங்க. பீடாவை இந்த மாதிரி நீங்கள் கவர்க்குள்ளே போட்டு சீல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இதை வந்து எங்களுக்கு அந்த அண்ணா சொன்னாங்க. இதோட என்னோடய வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி நீங்கள் இந்த கடைக்கு போனீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ப்ரெஷர்ஸ் விலாக்.